கண்ணை நாலு பேர் வந்து வெட்டி கொன்னது வந்து உண்மை தான், நாங்கள் மறுக்கலை. எதுக்காக வெட்டி கொன்னோங்கிறத பார்க்கணும். முதலமைச்சரே எங்களோட இருக்கும்போது எதற்காக நாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? ஐயா வணக்கம். வணக்கம். தாய் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இலங்கையிலும் வாழும் என் உயிருக்கும் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு எனது தலைதாழ்ந்த வணக்கங்கள். வைகோவின் தந்தை விடுதலை சிறுத்தைகளின் கட்சித் தலைவர் திருமாவிடம் 30 லட்சம் ரூபாய் தந்ததாக வைகோவே ஒப்புக்கொள்ளும் காணொளி ஒன்று இணையத்தில் வலம் வருகிறது. அதை பற்றிய உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் குறிப்பிடும் அந்த காணொளியை நானும் பார்த்தேன். அந்த காணொளியை இப்பொழுது நமது தமிழ் சொந்தங்களும் பார்க்கட்டும், அதன் பிறகு இது பற்றி பேசுவோம். திருமாவளவன் அவர்களை வரவழைத்து எங்கள் அப்பா தங்களுக்கும் கூடி போய் 30 லட்சம் ரூபாய் போய் 30 லட்சம் ரூபாய் போய் 30 லட்சம் ரூபாய் போய் 30 லட்சம் ரூபாய் வைகோவின் தந்தை வையாபுரி அவர்கள் திருமாவிடம் 30 லட்சம் ரூபாயை கொடுத்தார் என வைகோவே வாக்கு மூலம் தந்திருக்கிறார். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. வைகோவின் தந்தை வையாபுரி அவர்கள் இந்த தொகையை எதற்காக திருமாவிடம் கொடுத்தார், திருமா எதற்காக அதனை பெற்றுக்கொண்டார், அவர்களுக்கிடையே இருந்த இந்த பணப்பரிமாற்றத்தின் ஒப்பந்தம் என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குறிஞ்சாங்குளம் விவகாரத்திற்குள் நாம் நுழைய வேண்டும். அநேகமாக இந்த பணப்பரிமாற்றம் நடந்த ஆண்டு 2004 ஆம் ஆண்டாக இருக்க வேண்டும் என நான் யூகிக்கிறேன். நாம் இப்போது குறிஞ்சாங்குளம் விவகாரத்திற்குள் வருவோம் என்று சொன்னால், அந்த குறிஞ்சாங்குளம் விவகாரம், அதாவது அங்கே காந்தாரி அம்மனுக்கு சிலை நிறுவ வேண்டும் என்கிற கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக அந்த பறையர்குடி தமிழ் சொந்தங்களின் ஜீவாதாரமான கோரிக்கையாக இருந்தது. இந்த கோரிக்கை அதனுடைய உச்சகட்டத்தை அடைந்த ஆண்டு 1992 ஆம் ஆண்டு. 1992 ஆம் ஆண்டு திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் குறிஞ்சாங்குளத்திற்கு வந்து அந்த காந்தாரி அம்மன் சிலையை நிறுவதற்கு ஆதரவாக நின்று அந்த சிலையை நிறுவி தருகிறார். அதன் பிறகுதான் மார்ச் 14 ஆம் தேதி 1992 ஆம் ஆண்டு மார்ச் 14 ஆம் தேதி அந்த நால்வரின் கொலை, கொடூர கொலை நிகழ்கிறது. அதன் பிறகும் அவர் தொடர்ந்து அந்த வழக்கை நடத்துவதற்கு வருகிறார். அதன் பிறகு பசுபதி பாண்டியன் அவர்கள், அவர்களும் மல்லர் குலத்தை, தேவேந்திர குல வேளாள குலத்தைச் சேர்ந்தவர்கள். ஆகவே இவர்கள் இருவரும் தான், அதாவது மல்லர் குல சொந்தங்கள், தேவேந்திர குலத்தார் தான் அந்த பறையர்குடி தமிழ் சொந்தங்களுக்கு ஆதரவாக ஆரம்ப வருடங்களில் அந்த வழக்கை எடுத்து நடத்துவதற்கு மற்றவற்றுக்கெல்லாம் உதவியாக இருந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் திருமாவளவன் அவர்கள் 90களின் ஆரம்பத்தில் அப்பொழுதுதான் மதுரை மேலூரை தலைமையிடமாக கொண்டு விடுதலை சிறுத்தைகள் இயக்கமாக நடத்தி கொண்டிருந்தார். கட்சியாக அல்ல, இயக்கமாக அதனை நடத்தி கொண்டிருந்தார். சில ஆண்டுகள் கழித்து அவர் குறிஞ்சாங்குளம் விவகாரத்தில் தலையிடுகிறார். அதாவது 90களின் நடுப்பகுதிகளில் அவர் தலையிடுகிறார். அதன் பிறகு மல்லர்கள் மற்றவர்கள் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இவர் முழுமையாக அதில் தீவிரம் காட்டுகிறார். ஏனென்றால் இவர் பறையர்குடியைச் சேர்ந்தவர், நான் பறையர்குடிக்கு ஒரு பிரதிநிதி என்கின்ற வகையில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை வளர்த்து எடுத்த காரணத்தினாலே அங்கே முழு மூச்சாக குறிஞ்சாங்குளம் விவகாரத்தில் ஈடுபடுகிறார். அப்போ அதில் ஈடுபடுவது வந்து 90களின் கடைசி வரை அவர் இந்த விவகாரத்தில் அவர் மும்பரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். 90களின் கடைசியில் அநேகமாக அது 99 ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், அவர் தன்னுடைய இயக்கத்தை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி முழுமையாக அரசியலில் ஈடுபட தொடங்கி விடுகிறார். ஆகவே ஒரு முழுமையாக அரசியலில் ஈடுபட தொடங்கி விடுகிற பொழுது இயல்பாகவே குறிஞ்சாங்குளம் விவகாரத்தில் அவருக்குள்ள அந்த ஈடுபாடு என்பது குறைந்து விடுகிறது. அவர் தன்னுடைய ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிற பொழுது அது வாக்கு அரசியல் என்கிற காரணத்தினாலே, பலதரப்பாரின் வாக்கும் வேண்டும் என்பதற்காலே குறிஞ்சாங்குளம் விவகாரத்தில் முழுமையாக இல்லாமல் அவர் தன்னுடைய அரசியல் ஈடுபாட்டில் அதிகமாக ஈடுபட தொடங்குகிறார். இந்த சமயத்தில் தான் 2004 ஆம் ஆண்டு அவர் தேர்தலில் நிற்கிறார். அந்த தேர்தல் கூட்டணி அநேகமாக, அது மூப்பனார் அவர்கள் தான் இவரை அரசியலுக்கு இழுத்து வந்தார்கள் என்று சொல்வார்கள். அந்த தேர்தல் கூட்டு என்பது மூப்பனார், திருமாவளவன், நம்முடைய வைகோ அவர்கள், இவர்களெல்லாம் அந்த கூட்டணியில் சேர்ந்து தேர்தலில் திருமா நிற்கிறார். அநேகமாக அது 2004 ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன்.
அந்த சமயத்தில்தான் அவர் தேர்தலில் நிற்கிற பொழுது அவரை குறிஞ்சாங்குளத்திற்கே வரவழைத்து வைகோ அவர்களின் தந்தை வையாபுரி அவர்கள் 30 லட்சம் ரூபாயை அவருக்கு தருகிறார். வைகோ அவர்கள் 30 லட்சம் ரூபாயை தந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு கூட்டணி தர்மம் கூட இருக்கிறவர், அதற்காக அவருக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்தார் என்று சொல்லலாம். ஆனால் வைகோவை இந்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்கார் என்றால், நானே பணத்துக்கு சிரமப்பட்டு கொண்டிருந்தேன், அந்த சமயத்தில் என் தந்தை வையாபுரி திருமாவளவனை வீட்டிற்கே வரவழைத்து தனது அறையை கொண்டு போய் ஒரு 30 லட்சம் ரூபாயை கொடுத்தார் என்று சொன்னால், அதன் பிறகு முழுமையாக இந்த 30 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்ட பிறகு திருமாவளவன் குறிஞ்சாங்குளம் விவகாரத்தில் தன்னுடைய ஈடுபாட்டை முற்றுமாக நிறுத்திக் கொள்கிறார். இதுதான் நடந்தது. அப்போ 30 லட்சம் ரூபாய் பணப்பரிமாற்றம் எதற்காக நடந்தது என்பதை தமிழ் சொந்தங்கள் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு திருமாவளவனுடைய ஈடுபாடு அங்கே சுத்தமாக இல்லாமல் போய்விடுகிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் அங்கே வன்னி அரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வன்னி அரசு 144 தடை உத்தரவு போட்டிருக்கிற பொழுது கொள்ளைப்புற வழியாக திடீரென்று நான் உள்ளே புகுந்தேன் என்று ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்தை நீங்கள் இப்பொழுது பாருங்கள். அன்றைக்கே மறுநாள் காலையில் நான் வந்து 144 போட்டிருந்தால் கூட ஒரு டூ வீலரில் வந்து நானும் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் எல்லா நிலவர்களும் அந்த கிராமத்து போய் அந்த மக்கள்கிட்ட பேசி அந்த கொடியை நட்டுட்டு வந்திருக்கிறோம். அங்கே காந்தியடிகாமன் சிலை வைப்பது தொடர்பாக அந்த 4 பேர் இறந்தவர்களுடைய படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய அந்த மாவீரர்களுடைய நடுகள் வைப்பது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த திருமாவளவன் அவர்கள் 30 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு குறிஞ்சாங்குளம் விவகாரத்தில் இருந்து ஒதுங்கிவிட்டார் என்பது அந்த பகுதியில் இருக்கிற எல்லோருக்குமே தெரிந்த ஒரு ரகசியமாக இருந்தது. அந்த சமயத்தில் அதுவரை பரையர்குடி தமிழ் சொந்தங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணையவே இல்லை, இணையவே மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தற்பொழுது தங்களை விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் இணைத்துக் கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பதாகவும், வந்து கொடி நடுங்கள் என்று இவர்களை கூப்பிட்டதாகவும், இவர் போய் அங்கே கொடி நட்டதாகவும், அப்பொழுது தகராறு வந்ததாக சொல்வதெல்லாம் இட்டு கட்டப்பட்ட பொய். இவர் அங்கே சென்றது வாசகம், சென்றது உண்மை. சென்றது எதற்காக என்று சொன்னால், அங்கே 144 போட்டிருக்கிறார்கள். அந்த 144 நியாயப்படுத்த வேண்டும். அதன் பிறகு 14ஆம் தேதி அங்கே வந்து தமிழ் குளங்கள் குடிகள், தமிழ் தேசிய அமைப்பைச் சேர்ந்தவர்கள், இன்னும் சீமானவர்களும் வருவதாக இருக்கிற பொழுது அதை சமாளிக்க வேண்டுமே, என்ன செய்வது என்கிறவும் மிகப்பெரிய போலீஸ் பட்டாளத்தை இறக்க வேண்டும், அதை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக வன்னி அரசை அனுப்பி அங்கே ஒரு குடி நட செய்து அங்கே நாயக்கர்களுக்கும் பரையர்குடி சொந்தங்களுக்கும் ஏதோ சண்டை வந்தது போல் ஒரு டிராமாக்கள் எல்லாம் செட் பண்ணி இவர்கள் போய் இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் அந்த இடத்தில் வேறு ஒரு கட்டணமாக கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி ஒரு நாடகத்தை இங்கே நடத்தியிருக்கிறார்கள். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் டிஎஸ்பி ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய ஒரு காணொளி ஒன்றை நாம் வெளியிட்டிருந்தோம். அவர் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் கடுமையான போலீஸ் பந்தோபஸ்து போட்டு விட்டோம், அதற்குள்ளே ஈ காக்காய் கூட நுழைய முடியாது என்று இன்னொரு நாயுடு சங்க தலைவரிடம் அவர் பேசிக் கொண்டிருந்தார். சரி, இப்ப 4 நாளுக்கு முன்னாடி வெளிய ஆட்கள் கொஞ்சம் பைக்ல ஒத்தடி பாதையில பின்னாடி வெளியே உள்ள வந்துட்டாங்க. சரிங்க சார், சரிங்க சார். அது கூட கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஆச்சு ஊர்ல. சரிங்க சார், சரிங்க சார். அப்பொழுது அவரே குறிப்பிட்டார், அதுல தெரியாமல் ஒரு 2-3 பேர் பைக்ல வந்துட்டாங்க, அவர்களை வந்து பிடிச்சிட்டோம், கைது பண்ணிட்டோம், போயிட்டோம், ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் நடக்கலை அப்படிங்கிறார். உண்மையில் நடந்தது என்னவென்று சொன்னால், அவ்வளவு பந்தோபஸ்து இருக்கும் பொழுது இவர் பைக்கில் போய்விட முடியுமா? வன்னி அரசு ஆசீர்வதித்து உள்ளே போய் வேண்டிய கலாட்டாவெல்லாம் பண்ணிவிட்டு திரும்புங்கள் என்று செய்ததே இந்த காவல்துறை தான். அவர்கள் நாங்கள் தடுக்கவில்லை என்றால் அது இழுக்கு. உண்மையிலே அவர்கள் காவல்துறையோட ஆசையோடையே உள்ளே போய் வன்னி அரசு அந்த கலகங்கள் கலாட்டாக்களை எல்லாம் செய்து இந்த 144 நியாயப்படுத்துவதற்கும் பிற்பாடு மிகப்பெரிய போலீஸ் படையை அங்கே இறக்குவதற்கும் வேண்டிய வசதிகளை வன்னியார் செய்து கொடுத்து வந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு திருமாவளவன் 30 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு இந்த விவகாரத்திலிருந்து ஒதுங்கி கொண்டார் என்கின்ற பேச்சு நிலவியது. இன்றைக்கு வன்னி அரசு இதில் இறங்கி இந்த ஒரு கழகத்தை செய்கிறார் என்று சொன்னால் அவர் இதற்காக எவ்வளவு பெற்றுக்கொண்டார் என்பது அவருக்கு தான் தெரியும். தற்பொழுது குறிஞ்சாங்குளம் விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேற்கொண்ட நிலைப்பாட்டை பற்றி மீளவும் கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த காணொளியில் நான் குறிப்பிட்டிருந்தேன், அவர் அந்த நிகழ்ச்சிக்கு போகாதது தப்பே இல்லை. நிச்சயமாக அங்கே அசம்பாவிதம் பெரிதாக நிகழும், கைதுகள் இருக்கும், அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக செல்லாமல் இருந்தார் என்று சொன்னால் அதில் தவறே இல்லை என்று குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் நமக்குள்ள வருத்தமெல்லாம் அதன் பிறகு அவர் அளித்த ஒரு நேர்காணலில், அதாவது குறிஞ்சாங்குளத்திற்கு செல்லாமல் அதே தேதியில் சென்னையில் அந்த 4 பரையர்குடி தமிழ் சொந்தங்களுக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு அன்று அவர்களுக்கு பேட்டியில் தெரிவித்த கருத்துக்கள் தான் தவறானவை என்று நமக்கு உறுத்தல்களாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருந்தோம். அந்த கருத்தில் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார், அந்த இடத்தை விட்டு விட்டு வேறு இடம் கொடுத்தால் நாங்கள் கட்டி கொடுக்குறோம் என்று
ரொம்ப பணிவாக முதல்வரிடம் கோரிக்கை வைத்ததை கேட்டோம். அதற்கு பதிலாக அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்களுக்கு சொந்தமான அந்த புறம்போக்கு நத்தம்புறம்போக்கு நிலத்தில் தான் கோயிலை கட்டுவோம் என்று குறிஞ்சாங்குளத்தைச் சேர்ந்த ஜாக்கப் மணி அவர்கள் தெளிவாக அதற்கு பதில் சொல்லியிருந்தார். அதையும் நாம் நமது தமிழ் சொந்தங்களுக்கு காணொலி வாயிலாக காட்டியிருந்தோம். ஆகவே இந்த நேரத்தில் இந்தவன் சீமான் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்பது நமது எதிர்பார்ப்பு என்றால், அவர் போகாமல் இருந்து விட்டால் அதில் தப்பில்லை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டோம். இப்பொழுது அவருடைய பேட்டிக்கு பிறகு குறிஞ்சாங்குளம் ஜாக்கப் மணி அவர்கள் அங்கே இருக்கிற பழையகுடி சொந்தங்களின் நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்த பிறகு செந்தமணன் சீமான் அவர்களும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும். எனக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் அங்கே அமைதி நிலவ வேண்டுமே என்பதற்காக அப்படி சொன்னேன். குறிஞ்சாங்குளம் பழையகுடி சொந்தங்கள் அதில் உறுதியாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய உறுதியை நான் வரவேற்கிறேன். அந்த உறுதியான அவருடைய நிலைப்பாட்டிற்காக, அந்த வெற்றியை அவர் அடைவதற்காக நாம் தமிழர் கட்சி என்ன உதவிகள் வேண்டுமோ என்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்யும் என்று சொல்லிவிடலாம். அல்லது அவர் என்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நான் அதை தெரிவித்திருக்கிறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறிஞ்சாங்குளம் கோயிலை கட்டுவோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அதனை செய்யவிட மாட்டார்கள் என்பதாகவே அதை செய்தேன். அவை நான் ஆட்சிக்கு வந்தாலும் அதை செய்து கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், சீமான் அவர்கள் என்ன சொன்னாரோ அது சரிதான் என்பதைப் போல் அதை நியாயப்படுத்தி அதை ஜஸ்டிஃபை செய்து இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் சமீபத்தில் ஒரு காணொலியில் தெரிவித்திருக்கிறார்கள். இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் அந்த காணொலியில் பேசுவதை இப்பொழுது நீங்களே காணுங்கள். இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அரசிடம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, மாற்று இடம் ஒரு 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கி கொடுங்க, அந்த இடத்துல நாங்கள் கோயில் கட்டிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஏற்காமல் நிறைய பேர் சீமானை வந்து திட்டுறாங்க. நீ வந்து எப்படி வந்து எங்களுடைய உரிமையை நீ எப்படி வந்து, நீ யார் பேசுகிறதுக்கு, எங்களுடைய உரிமை நாங்கள் எந்த இடத்தில் கோவில் கட்டும்போது 4 மனிதர்களை இறந்தோமோ அதே இடத்துல தான் நாங்கள் கோயில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு வீம்பாக அந்த இடத்துல இருந்து கொண்டு நம்ம தொடர்ச்சியாக இந்த இனப்பகையை நீட்டிக்கிட்டே போகிறது வந்து நியாயம் இல்லை. இது அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேணாம், அடுத்த தலைமுறைக்கு கடந்தால் இது ஒரு மிகப்பெரிய இனவாதமாக இன மோதலாக இது வந்து மாறும். இந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு விழித்து கொண்டிருக்கிறது, தமிழ் தேசியம் என்கிற உணர்வு இளைய தலைமுறையிடையே பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வரும்போது தமிழ் சமூகம் ஓர்மை அடைகிற போது மைனாரிட்டியாக இருக்கிற நாயுடு சமூகத்தினர் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவார்கள். இதை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு இப்போவே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மனநிலையில்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்கிறாரு, கோரிக்கை வச்சுருக்கார் தமிழக அரசுக்கிட்ட. அரசு தலையிட்டு ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வந்து ஒதுக்கி கொடுத்து அங்கே ஒரு கோவிலை கட்டி அந்த ஆதிக்குடி தமிழ் மக்கள் வணங்குவதற்கு ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறோம். இதில் வந்து பணிஞ்சு போகிறதுக்கோ அல்லது வீரம் இல்லாமல் போகிறதுக்கோ அப்படி கிடையாது. காரியமாக வீரியமானா காரியமாக நாம் வெல்ல வேண்டும், காரியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உட்கருத்து. இயக்குனர் களஞ்சியம் அவர்களின் இந்த பேட்டியிலிருந்து நமக்கு தெரிய வருவது இதுதான். சீமான் அவர்கள் தனக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் அந்த கருத்தை தெரிவிக்கவில்லை. அந்த தரவுகள் கிடைத்ததோ இல்லையோ அவர் ஒரு உறுதியோடு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தெளிவாக அந்த இடம் வேண்டாம் வேறு இடத்துல கட்டி கொள்ளலாம் என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்பதை அவர் மீண்டும் அதே கருத்தை வலியுறுத்தி அவர் செய்தது சரிதான் என களஞ்சியம் அவர்களை விட்டு பேச செய்திருக்கிறார் என்பது இதில் தெளிவாக தெரிகிறது. இப்போது நாம் காமாட்சி நாயுடு காணொலியில் சில காட்சிகளை காண வேண்டியிருக்கிறது. இங்கே திருமாவளவன் இருக்காரு. திருமாவளவன் அங்கே போகிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் பரையர் கம்யூனிட்டிக்கு அவர் லீடர், அவர் அங்கே போகிறாரு. ஒரு வன்னியரசு கூட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி போய் கொடி ஏற்றிட்டு வந்தார், நாங்கள் யாரும் ஒன்றும் பண்ணலை, சொல்லவும் இல்லை, இதெல்லாம் முறைப்படி இல்லை. நீங்கள் திருமாவிட்ட பேசுங்க, அவங்க மக்கள்கிட்ட பேசுங்க, அவங்க மக்களுக்கு அவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவங்கள விட்டுட்டு அவங்களையே தவறாக பேசுகிறாங்க. கையூட்டு வாங்கினாரு வைகோக்கிட்ட 30 லட்ச ரூபாய் கையூட்டு வாங்கிக்கிட்டு திருமாவளவன் பேசவே இல்லை. ஏன் சார், வைகோ எப்படி ஆளுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த வெட்டிக்கிட்ட கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டார் அந்த மனுஷன், அவர் வெட்டிக்கிட்டாருங்கிறாங்க. வெரி சிம்பிள். நேற்றுக்கு சீமானுடைய பேட்டியை கேட்டு பாருங்கள், சீமானே ஒத்துக்கணுட்டு தான் பேசுகிறாரு. 60 ஆண்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்த இடம், அதனால் அந்த இடத்துலையே தான் நம்ம ஏன் கோயில் கட்டணும், கவர்மெண்ட்டு நமக்கு ஒரு 3 ஏக்கரா 4 ஏக்கரா கொடுக்கட்டும், அந்த இடத்துல கோயில் கட்டுவோம், ஒவ்வொருத்தனுக்கும் 1 ஏக்கரா கொடுத்தா கூட அங்கே நடுக்கல் நடுவோம், அவங்களுக்கு ஒரு கோயிலை கட்டுவோம்னு நேற்று பேட்டி கொடுக்குறாரு. அப்போ இல்லாமல் எப்படி வரும்? சீமான் சொல்கிறாரு சார், அவர் தலைமையில் தானே. உங்கள் கருத்து தான் சீமான் சொல்கிறாரா? ஆமாம். குறிஞ்சாங்குளத்தில் உள்ள நமது பறையர்குடி தமிழ்ச் சொந்தங்களின் பிரச்சனை 50 ஆண்டுகால பிரச்சனை. 50 ஆண்டுகாலமாக அவர்கள் அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அடிமைப்பட்டு கிடக்கிற அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களை விடுதலை பெறச் செய்வதற்காக இன்று எத்தனையோ
தமிழ் இனத்தைச் சேர்ந்த குளங்களும் குடிகளும் தமிழ் தேசிய அமைப்புகளும் தமிழர் இன அரசியல் அமைப்புகளும் இன்னும் ஆன்மீக அமைப்புகள் என்றெல்லாம் பலவாறு கூடி அவர்களுக்கான அந்த கோரிக்கை நியாயத்தை வென்றெடுப்பதற்கு 14ஆம் தேதி கூடுவோம் என்று வருகின்ற பொழுது அவர்களோடு இணைந்து நிற்காமல் அல்லது இணைந்து நிற்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுடைய கோரிக்கையை கொச்சைப்படுத்தாமல் மாற்றானுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்காமல் இருந்தாலே போதும், குறிஞ்சாங்குளத்தில் உள்ள நமது பறையர்குடி தமிழ் சொந்தங்கள் 50 ஆண்டுகளாக அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். 50 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடக்கும் ஒரு தமிழர் இனக்குடியை விடுவிக்க கை கொடுக்க மறுத்து மாற்றானோடு கைகோர்த்து நிற்கும் சீமானா 600 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழ் இனத்தை விடுவிக்கப் போகிறார். இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை என்பதெல்லாம் நாடகம், நடிப்பு, வெற்று முழக்கம். இன்று தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒன்று மட்டுமே வலுவான தமிழ் தேசிய கட்சியாக இருக்கிறது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒற்றை தலைமையான சீமானை கடுமையாக விமர்சிப்பது நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தாதா? தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்திற்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? இது பற்றிய உங்கள் பார்வை. முதலில் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சியே அல்ல. ஏனென்று சொன்னால், தமிழ் தேசியம் என்றாலே திராவிட சித்தாந்தத்தை அடியோடு அடித்து வீழ்த்த வேண்டும். திராவிட சித்தாந்தத்தின் ஆணிவேரான போலியாக கட்டமைக்கப்பட்ட ஈவே ராமசாமி நாயக்கரின் பிம்பத்தை உடைத்தறிய வேண்டும். இங்கே ஐயா பெங்களூர் குணா உட்பட பல முன்னோடிகள் திராவிட சித்தாந்தத்தை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். ஆனால் திராவிட சித்தாந்தத்தின் ஆணிவேரான போலியாக கட்டமைக்கப்பட்ட ஈவே ராமசாமி நாயக்கரின் பிம்பத்தை சுக்கல் நூறாக அடித்து நொறுக்கியதில் எனக்கே முழுமையான பங்கு உண்டு என்பது தமிழ் கூறும் நல்லுலகமே அறியும். அதனை நீங்கள் ஈவேராவின் உண்மை முகம், அரசியலுக்கு வருமுன் அரசியலுக்கு வந்தபின் என்ற எனது தமிழிய பேரியக்கத்தின் முதல் 2 காணொளிகளை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். ஆக திராவிட சித்தாந்தமும் அடித்து வீழ்த்தப்பட்டது. திராவிட சித்தாந்தத்தின் ஆணிவேரான ஈவே ராமசாமி நாயக்கரின் போலி பிம்பமும் உடைத்து எரியப்பட்டது. இதற்கு பிறகும் தமிழ் தேசிய கட்சி ஒன்றை முன்னெடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு தலைவர் சீமான் பெரியார் பெரியார் என்று பிதற்றி கொண்டிருப்பாரேயானால் அவர் முன்னெடுப்பது தமிழ் தேசிய கட்சியா? சரி, அதை விடுங்கள். இப்போ பெரியார் படத்தை முதல்ல வைப்பாங்க, அதன் பிறகு அண்ணா படத்தை காட்டுவார்கள், அப்புறம் கருணாநிதி. பெரியார், அண்ணா, கருணாநிதி, இதுதான் அவர்களுடைய வளமை. கருணாநிதியை பற்றி எல்லாருக்குமே தெரியும், பெரியாரை பற்றியும் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அண்ணாதுரையை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இவர் வாய்க்கு வாயு சீமான் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா என்பார், பெரியார் பெரியார் என்பார். ஏதோ நேத்தி கடை மாதிரி அன்றைக்கி அதை சொல்லாட்டினா சோறு கிடைக்காதது மாதிரி எப்போ சொன்னாலும் அறிஞர் அண்ணா பெரியார். இவர்கள் இருவரும் நம்முடைய இனப்பகைவர்கள். போலியாக கட்டமைக்கப்பட்ட இவர்களின் பிம்பத்தை நொறுக்காமல் நாம் முன்னெடுப்பதை தமிழ் தேசியம் என்று எப்படி சொல்ல முடியும்? இங்கே அண்ணாதுரையை பற்றி ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1965ஆம் ஆண்டு அப்பொழுது தான் இந்த மொழி போராட்டம் நடக்கிறது. அந்த மொழி போராட்டத்தில் 14 வயதிலே நான் 9வது படித்து கொண்டிருக்கிறேன், அதில் கலந்து கொள்கிறேன். அப்போ மாணவரையில் இருக்கேன். அப்போ சீனியர் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்களே, மூத்த மாணவர்கள் எஸ்எல்சி படிக்கிறவங்க, பக்கத்தில் இருக்க சிவகங்கை கல்லூரி இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் வர்றாங்க. அப்போ அந்த போராட்டத்தினுடைய வடிவம் என்பது இந்திய எழுத்துக்களை அழிப்பது தான். இப்போ நான் வந்து சின்ன பையனாக இருக்கேன், தார் சட்டியை தூக்கிட்டு நின்றுருக்கேன், அவர்களெல்லாம் இந்தி எழுத்தை அழிப்பார்கள். அங்கே ஈஸ்டர் மானாமரின்னு ஒரு ஸ்டேஷனையே கொடுத்தாங்க. ஒரு நாள் சின்ன எல்லாம் பிடிச்சி கொண்டாங்க, நம்மளெல்லாம் சின்ன பசங்கன்னு ஸ்டேஷன்லேருந்து விரட்டி விட்டாங்க. அந்த மொழி போராட்டத்திலே பங்கு பெற்றவன் நான் 1965. அப்போ சீமான் பிறக்கவே இல்லை, அவர் பிறந்த ஆண்டு 1966ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த மொழி போராட்டம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. அந்த மொழி போராட்டத்தை பற்றி ஈவர் ராமசாமி நாயக்கர் என்னென்ன சொன்னார்? காலி பயிலுங்க, 4 பேரை சுட்டுத்தரலாம், எல்லாம் சரியாக போயிடும், போலீஸ்கார கையில் லத்தி எது கொடுத்துருக்கான், சும்மாவா கொடுத்துருக்கான், எப்படி என்னென்ன பேச்சு பேசினவர், அந்த மொழி போராட்டத்தை எவ்வளவு கொச்சை பெரியப்படுத்தியவர் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர். ஆனால் அந்த மொழி போராட்டத்தின் காரணமாக ஆட்சிக்கு வந்த சிஎன் அண்ணாதுரை என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்திருக்க வேண்டும்? முதல்ல அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த மொழி போராட்டத்தில் 300க்கு மேற்பட்ட மாணவர்கள் சுடப்பட்டார்கள். அப்போ அதை பற்றி ஒரு விசாரணை கமிஷன் வச்சு அதையெல்லாம் செய்த தவறுகள் யார் செய்தார்கள் என்று வெளிக்கொண்டு வந்திருக்க வேண்டாமா இல்லையா? அதை செய்யவில்லை. ஆனால் அந்த மொழி போராட்டத்தை காட்டி கொடுத்த ஈவே ராமசாமி நாயக்கரை பதவியேற்றவுடன் மறுநாளே திருச்சிக்கு போய் சந்தித்து, ஐயா இது உங்களாட்சி என்று அவர் காலடியில் வந்து சாஷ்டமாக விழுந்த துரோகி தான் இந்த சிஎன் அண்ணாதுரை. இது தெரியுமா? இப்பொழுது சொல்லுகிறேன், தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இன்னொன்றையும் குறிப்பிடுகின்றேன்,
இன்றைக்கு குறிஞ்சாங்குளம் பிரச்சனை பேசிக் கொண்டிருக்கிறோம். அண்ணாதுரை ஆட்சியில் இருந்த பொழுதுதான் அங்கே கீழவன்மனையிலே நம்முடைய ஒடுக்கப்பட்ட விவசாயிகள் கூலி தொழிலாக 44 பேரை பாலகிருஷ்ண நாயுடு என்பவன் ஒரு குடிசையிலே வைத்து உயிரோடு கொளுத்தினான். அந்த வழக்கிலும் அப்பொழுது குற்றஞ்சாட்டப்பட்ட அத்தனை பேரும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று வெளிவந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்தவர் சி என் அண்ணாதுரை, உள்துறையை கையில் வைத்திருந்தவர் சி என் அண்ணாதுரை. என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த உள்துறையை முடுக்கிவிட்டு இவர்கள் ஒருவர் கூட தப்பிக்கக்கூடாது, வழக்கை சரியாக நடத்துங்கள் என்று அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? செய்யவில்லை. ஆகவே தான் சொல்கிறேன், இந்த கடுத விட்டையில் முன்விட்டை என்ன பின்விட்டை என்ன? ஈவேரா அண்ணாதுரை ரெண்டு பேருமே கடுத விட்டைகள், திராவிட விட்டைகள். இது ரெண்டு பேரையும் தினத்தோறும் பேசுகிறப்ப பெரியார் பெரியார் பெரியார், அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணன்னா, நீ தமிழ் தேசியவாதியா? நீ முன்னெடுப்பது தமிழ் தேசியமா? அப்போ இந்த தட்டு கேட்கறதுக்கு வக்கட்டவர்கள் அந்த தமிழ் தேசிய கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கன்னா, நீ அந்த கட்சி இருந்தா எனக்கு என்ன, இல்லாட்டி இருந்தா எனக்கு என்ன? இன்றைக்கு குறிஞ்சாங்குளத்தில் அவ்வளோ பெரிய பலத்தை வைத்து காட்டி கொடுப்பதற்கா அந்த கட்சி இருக்கு? தட்டு கேட்பதற்கு வக்கற்ற நீங்கள் இந்த இனத்திற்கு விடுதலை வாங்கி தரப்போகிறீர்களா? ஆகவே தான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சியே அல்ல. இன்றைக்கு அதில் வந்து நீங்கள் சொல்லி பலவீனப்படுமான்னு 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா நாளைக்கு 7.5 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். ஒரு கோடி பேர் அந்நியர்கள்னு வச்சுக்கிறோம். 6.5 கோடியில் 30 லட்சம் வாங்கிட்டாங்க. இன்றைக்கு ஒரு தமிழ் இயக்கத்தை சரியாக கட்டி எடுத்தாலும் அந்த 6 கோடி பேரில் 1% ஒரு 6 லட்சம் பேர் ஒரு சரியான கொள்கை உறுதியோடு இருக்கிறவர்கள் வந்தாலும்தான் இந்த தமிழ் இனத்தின் விடுதலை. தாயக தமிழர்களை மட்டுமல்ல, பிற மாநிலங்களில் இருக்கிற தமிழர்கள், அயலக தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் எல்லோருக்குமே விடுவி நம்மளால் பெற்று தர முடியும். அறுக்க மாட்டாங்க இடுப்பை சுற்றி 1000 கருக்கரவால 30 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இப்போது நான் உங்கள் கேள்விக்கு வருகிறேன். சீமானை கடுமையாக விமர்சிப்பது நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தாதா, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தாதா என்று கேட்டீர்கள். சீமானின் பேச்சும் நடவடிக்கையும் தான் நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிஞ்சாங்குளம் பிரச்சனையில் அங்கு வாழும் தமிழர்கள் தெலுங்கர்கள் இடையே நிரந்தர அமைதி நிலவ நீங்கள் முன்வைக்கும் தீர்வு என்ன? குறிஞ்சாங்குளம் பிரச்சனைக்கான நிரந்தரமான தீர்வு ஒன்றினை நான் முன்னரே தெரிவித்து விட்டேன். அதனை இப்பொழுது மீண்டும் வலியுறுத்துகிறேன். அதாவது, நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறிஞ்சாங்குளத்தில் காந்தாரி அம்மன் சிலையினை நிறுவி அங்கே கோயில் எழுப்பி அதற்கான செலவுகளை எல்லாம் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும், அதே நேரத்தில் அங்கே அநியாயமாக கொலையுண்ட 4 பறையர்குடி தமிழ் சொந்தங்களுக்கு நடுகள் நட அனுமதியும், அதே நேரத்தில் அந்த மாண்ட நால்வருக்கு அவர்களின் வாரிசுகளுக்கு அவர்களின் புனர்வாழ்வுக்கு தேவையானவை அனைத்தையும் அரசே செய்யும் என்ற அறிவிப்பையும் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே விதியின் 115 கீழ் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதே அந்த தீர்வு ஆகும். தற்போது உள்ள அரசு நீங்கள் கோரியபடி தானாக முன்வந்து குறிஞ்சாங்குளம் பறையர்குடி தமிழ் சொந்தங்களுக்கு உரிய நியாயத்தை செய்யாமல் காலம் தாழ்த்துமானால் உங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அரசு நமது கோரிக்கைக்கு செவிசாய்க்க மறுக்குமேயானால் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தமிழகம் முழுதும் தமிழ் உறவுகளின் ஒத்துழைப்போடு 2 மாத காலம் பரப்புரை பயணம் செய்து ஒரு வலுவான தமிழர் குளங்கள் குடிகள் பெரும்பாசறை ஒன்றை கட்டி எழுப்புவேன். அந்த தமிழர் குளங்கள் குடிகள் பெரும்பாசறை அடுத்த கட்ட நகர்வு எது என்பதை இறுதி செய்யும். நன்றி. எமது தமிழிய பேரியக்கத்தின் போர்வாளாக திகழும் தமிழிய பேரியக்க வலையொலியின் சந்தாதாரர்கள் எண்ணிக்கை 10,000 தாண்டிவிட்டது என்கிற செய்தியை எமது தமிழ்ச் சொந்தங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தாதாரர்களின் எண்ணிக்கை விரைவில் 1,00,000 தாண்டுவதற்கு தமிழ்ச் சொந்தங்கள் உதவ வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன். இத்துடன் எமது அனைத்து முயற்சிகளுக்கும் உலகம் முழுதும் வாழும் உறவுகள் கை கொடுத்து தோள் கொடுத்து உதவ வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த சந்தர்ப்பத்திலே முன்வைக்க விழைகிறேன். நிறைவாக, வாழ்க தமிழ், எழுக தமிழினம், வெல்க தமிழியம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயிரம் உண்டு ஜாதி எதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி.